ஹலோ, இன்றைக்கி வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனால் முதல்ல ரொம்ப ஒரு சின்ன மிஸ்டேக், சாரி. சைல்டுஹுட் அப்படின்னு போட்டேன் கவுண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில், பட் அது முழுமையாக இல்லை, ஒரு பேஜ் மிஸ் ஆகிடுச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த கதையில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஹாப்பினஸ் லோவாக இருந்தது, கவுண்ட் லோவாக இருந்தது, ஹாப்பினஸ் லோவாக இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லா மாதமும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது. அண்டு அந்த காலகட்டத்தில் தான் நான் ரொம்ப லோன்லியாகவும் ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோடய ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் பப்ளியாக தான் இருந்தேன், நல்லா அந்த ஏஜுக்கு நல்லாவே சாப்பிட்டேன், குழு குழுன்னு இருந்தேன், பட் ஹெல்த் சரியாக இல்லை. அண்டு நான் பழக்கமாக வச்சுட்டு இருந்தது என்னென்னா, எல்லாத்துலேயும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தேன் சின்ன வயசில். அது பாராட்டவும் பட்டது, அவங்க நல்ல இன்டென்ஷனில் தான் பண்ணாங்க. சின்ன பொண்ணு கண்டுபிடிக்கிறாளே, குத்தம் கண்டுபிடிக்கிறாளேன்னு அவங்க பாராட்டினாங்க. பட் அது அந்த பழக்கத்தை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஆக்சுவலாக என்ன எனர்ஜினா, ஷேம் எனர்ஜி. நம்ம எனர்ஜி ஸ்கேல் பார்த்தோம் இல்லையா, அதில் கடைசியில் பார்த்தோன்னா குத்தம் சொல்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி லெவல் இல்லை. அந்த ஸ்டேட்டில் தான் நான் அதை தான் நான் நிறைய பண்ணிகிட்ருந்தேன். அண்டு நாங்கள் வீடு மாற்றினோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வீடு மாற்றி ஸ்ரீரங்கம் வந்தோம். பட் ஸ்கூல் மாற்றலை, பழைய ஸ்கூல் தான் போயிட்டுருந்தோம் ஆட்டோ வச்சு. பட் ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் மாற்றினோம், ஸ்ரீரங்கத்துலேயே ஒரு ஸ்கூல், ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். அங்கே எனக்கு ரெண்டு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இந்த மாற்றம் நடந்தது. இதோட இதான் விடுபட்ட விஷயங்கள். தேங்க்யூ.